தமிழ் புத்தாண்டையொட்டி திண்டுக்கல் மாவட்டம் சின்னாலப்பட்டியில் உள்ள அஞ்சலி வரத ஆஞ்சநேயருக்கு 1008 பழங்களால் சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டுள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் எமது செய்தியாளர் சசி பிரகாஷ். வணக்கம் சசி பிரகாஷ், விரிவான தகவல்களை சொல்லுங்க. சித்திரை முதலாம் தேதி தமிழ் வருடப்பிறப்பை முன்னிட்டு சின்னாலப்பட்டி அஞ்சலி வரத ஆஞ்சநேயருக்கு சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டிருந்தது. பக்தர்கள் தங்கள் திருக்கரங்களால் ஆப்பிள், ஆரஞ்சு, அன்னாச்சி, கொய்யா, மாதுளை உள்ளிட்ட பழங்களை சாமிக்கு வழங்கினர். அதனை கொண்டு அஞ்சலி வரத ஆஞ்சநேயருக்கு சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டிருந்தது. அதனைத் தொடர்ந்து சுவாமியின் திருமேனிக்கு 35 கிலோ வெண்ணெய் கொண்டு வெண்ணெய் காப்பு செய்யப்பட்டது. திருமேனி முழுவதும் உலர்பழங்கள் கொண்டு அலங்காரம் செய்யப்பட்டிருந்தது. சுவாமியின் தலையில் 10 டர்பன் அணிந்து பக்தர்களுக்கு காட்சி அளித்தார். கனிகள் வழங்குவதன் மூலம் சுவாமியின் மனம் கனிந்து தங்களுக்கு பரிபூர்ணமான அருளாசி கிடைக்கும் என்பது பக்தர்களின் நம்பிக்கையாக உள்ளது. இதன் அடிப்படையில் பக்தர்கள் வழங்கிய 1008 பழங்களை கொண்டு ஸ்ரீ அஞ்சலி வரத ஆஞ்சநேயர் சிறப்பு அலங்காரத்தில் பக்தர்களுக்கு காட்சி அளித்தார். இந்த திருக்கோலத்தை காண சின்னாலப்பட்டி, திண்டுக்கல், நெத்தியாசித்திரம், வத்தலக்குண்டு, கன்னிவாடி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலிருந்து ஏராளமான பக்தர்கள் வந்திருந்து சுவாமியின் அலங்காரத்தை கண்ணார கண்டு தரிசித்து அருள் பெற்று சென்றனர். சசி பிரகாஷ், தங்களுடைய தகவலுக்கு நன்றி.